வணக்கம், செஃப் ஷியாம். இன்று சமைக்க இருக்கும் உணவு கியூகம்பர் பிக்கிள். இந்த பிக்கிள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இது வந்து கனடாவில் ஒன்டாரிய மாநிலத்தில் கூட விளைகிறது. அப்போ இது நல்ல மொத்தமான தோல் உள்ளுக்குள்ள நல்ல சுவையாக இருக்கும். இதில் தான் நம்ம பிக்கிள் செய்யப்படணும். ஓகே, நான் தேவையான பொருட்களை காட்டுறேன்னா, வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன், சின்ன சீரகம், மிளகு, மற்றது இது பூண்டு இருக்குது, மூன்று சிவப்பு மிளகு காஞ்சது, மற்ற பேலீஃப், கராம்பு, கருவா, மற்ற மல்லி இருக்குது, மற்றது கொத்தமல்லி, அது மற்றது ஹிமாலயா சோல்ட், மற்றது வந்து இது வந்து வினிகர், அப்பிள் சைடர் வினிகர். நான் என்ன செய்யறேன்டா, இப்போ நான் வந்து இதில் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் தண்ணி கொதிச்சு கொண்டு இருப்பேன். நான் ஒரு 2 கப் தண்ணியில் இருக்குது. 2 கப் தண்ணிக்கு 1/2 கப் வினிகர் விடுறேன் நான், அப்பிள் சைடர் வினிகர். அப்போ அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா, அந்த காலிக்கையும் வெட்டி வெட்டி போட போடணும். நல்லா கேரமாக செய்யலாம் உங்களுக்கு விரும்ப மாதிரி. இதை நான் கேரமாக தான் செய்ய போடணும். இல்லை அது 3 சிவப்பு மிளகா போடணுங்கல, கருவா 3 வட்டை, கராம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், சிறுஞ்சீரகம், மிளகு 5-6 மிளகு போட்டுக்கலாம். மற்ற இந்த பேலீஃப் இருக்குது. பேலீஃப் வந்து பிரியாணி லீஃபன்னு சொல்லுவாங்க, பிரியாணி சொல்லுவாங்க, இது வந்து பேலீஃப். ஓகே, இதோட மல்லியும் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் மல்லியும் போட்டு எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்சு கொதிச்சு நல்லா வரும். அதோட உப்பையும் போடுறேன். உப்பு கொஞ்சம் சுவைக்கு தக்க மாதிரி, சுவைக்கு தக்க மாதிரி போடுவோம். இப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த கியூகம்பரை வெட்ட போகிறேன். சின்ன சின்னண்ணா இந்த காட்டுண்ணா வெட்டி இதில் சாண்ட்விச்சு இப்போ அவிக்கலாம், சும்மா பிக்கிலாக சாப்பிடலாம். நீங்கள் பைஸ் கேரமாக செய்தா செய்து இப்போ கோத்தல் அடைச்சி வச்சுட்டிங்களா, நாங்கள் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். அடைச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது இந்த டைமில் 6 மாதத்துக்கு இருக்கும். அப்படியே மெல்ல மெல் சின்ன சின்னதாக வெட்டுங்க, மெல்ல சேர்க்கணும். பார்த்தீங்களா, இதுக்குள்ளே அந்த இது இப்படி இருக்குது. மற்ற கியூகம்பர் இருக்குது, அது வந்து இங்கிலீஷ் கியூகம்பர்ன்றது நீட்டாக இருக்கும். இது வந்து மொத்தம் தோல் வந்து தடிப்பு பண்ணுறது. இது வந்து உப்பு மிளகா தூள் போட்டு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்குள்ளே வைக்க போகிறோம், இதுக்குள்ளே வைக்க முதலே நீங்கள் இதை இந்த ஒன்றுமில்லா இருக்கேக்க சுடுதண்ணியில் போட்டு சூடு ஆட்டி வச்சுட்டீங்க உள்ளுக்குள்ளே. அப்போ நல்ல இருக்கும், கனகாலத்துக்கு பாதுகாப்புவா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை எடுத்து உள்ளுக்குள்ளே ஊற்றப்போம். நான் கொதிச்சு வேலை இருந்தா நல்லா கொதிச்சு வேலை போட்டு எல்லாத்தையும் எடுக்க போடணும். அந்த வேலை எல்லாம் போட்டிங்க, இலைகள் எல்லாம் பொருள் எடுத்து போட்டு தான் தண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த மிளகா எல்லாம் இதுக்குள்ளே போடுங்க. அப்போ தான் கேரம் எல்லாம் இருக்கு வரும். இந்த கருவா எல்லாம் எடுக்க போடலாம். எல்லாத்தையும் ஒன்று எடுத்து எடுத்து போட்டு நல்லா சூடாக இருக்குது. சுத்தம் இருக்குது, நாங்கள் வந்து மூடணும். நல்லா டைட்டாக, நல்லா டைட்டாக மூடணுமா, டைட்டாக மூடி நல்லதாக கீழே வந்து வைக்கணும். கிலோ 2 வச்சுட்டு தான் வைப்போம்.
நல்ல தண்ணி நல்லா ஸ்டோன் தண்ணி மூடி நீ போடு மூடிய நல்ல பொடியா இருக்கு இப்படி 20 நிமிஷம் நீங்கள் கூட ஒன்று நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சு வர விட்டு தான் நீங்கள் எடுக்கலாம் எடுத்தால் தான் அது உள்ளுக்குள்ள சீல் பண்ணி இருக்கும் அது கலராக காற்று போகாது பழகா போகாமல் இருக்கும் அப்படியே எடுத்தீங்கட்ட நல்லா 20 நிமிஷம் எடுத்துட்டு நான் எடுக்கிறேன் இனி வந்து நாங்கள் எடுக்கணும் விட்டுட்டீங்கன்னா சரி நான் துணந்து காட்டப்படும் போது சுடுவு சரியா வந்து ஒட்டி வரணும் இது கலண்டுட்டு உண்மையா உண்மையாக ஒட்டி இருக்கணும் இப்படி நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சரி அது எல்லாட்டி நீங்கள் திருப்பி உக்கா வைக்கணும் நீங்கள் வாடி வரணுக்குள்ள அதை பார்த்து கொள்ளுங்க நீங்கள் இப்போ எடுக்க கலண்டுட்டண்டா இப்போ இப்போ கலண்டு வந்து பிள்ளை இது பிள்ளையான விஷயம் வேண்டாம் இது பழுதாக போயிடும் இப்படி நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அப்போ கட்டாயம் இது ஒட்டி இருக்கணும் உங்களுக்கு எடுக்க உடைக்கல அப்படி இருக்கு முதல்ல நான் ஒரு சட்னி செய்யலாம் அதில் பார்த்துருவீங்களா இப்படி ஒட்டி இருக்குமெண்டு இப்போ நான் போய் திருப்பி வைக்க தான் போகிறேன் இதை இப்போ கண் நேரம் செல்லும் இனி நீங்கள் செய்து பாருங்க இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்